அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் ஒப்பு தமிழ் உரைநடை இயல் ஒன்று வாரித்தந்த வள்ளல் பக்கம் ஏழு மதிப்பீடு. ஆனா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதற்கேள்வி, பொற்காசு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை இ பொன் பிளஸ் காசு. இரண்டாவது கேள்வி, கொடை திறம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை கொடை பிளஸ் திறம். பக்கம் எட்டு மூன்றாவது கேள்வி, களிறு என்பது டேசை குறிக்கும். விடை இ யானை. நான்காவது கேள்வி, தரணி இச்சொல்லின் பொருள். விடை ஆவண்ணா உலகம். ஐந்தாவது கேள்வி, சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. விடை ஈ கல். ஆவண்ணா பொருத்துக. முதற்கேள்வி, பேழை விடை பெட்டி. மாறி விடை மலை. வாயில் வாசல். ஆணை கட்டளை. ஈரவல் கடன். பக்கம் ஒன்பது, ஊவண்ணா கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதற்கேள்வி, கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஸ் காட்டல். விடை இரக்கம். இரண்டாவது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது. விடை காரியாசன். மூன்றாவது கேள்வி, வாரி கொடுக்கும் வள்ளல் டேஸ். விடை வல்வில் ஓரி. நான்காவது கேள்வி, நாட்டு மக்களை வருத்தாமை டேஸுக்கு அழகு அரசனுக்கு அழகு. ஏனா பிறமொழி சொற்கள் களவாமல் எழுதுக. விடை, என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. இரண்டாவது கேள்வி, நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். மூன்றாவது கேள்வி, தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். விடை, தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடினான். நான்காவது கேள்வி, பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். விடை, பாலன் சிற்றுண்டி சாப்பிட்டான். ஏன்னா பாடலை நிறைவு செய்க. நாடு அதை நீயும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு. அடுத்த கோட்டில் எழுதிக்கிறங்க, கூடு ஒன்றாய் கூடு, ஆடு ஆனந்தமாய் ஆடு, வீடு அழகான வீடு, தேடு நற்பெயரை தேடு. நன்றி, வணக்கம்.